இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடியதான பழமொழி, சிறு துரும்பும் பல் குத்த உதவும். ஒரு சின்ன டூத்பிக் தான், அது நம்முடைய பற்களிலே உள்ளதான கடினமான பொருட்களை நீக்குகிறது. அப்போ அந்த சின்ன பொருள் கூட எவ்வளோ ஒரு பெரிய காரியத்திற்காக யூஸ் ஆகுது பாருங்கள். நம்முடைய வேதத்திலும் ஒரு வசனம் இருக்கிறது, மத்தேயு 17:20 இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும், நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போன்னு சொன்னால் அது போகும் என்று தேவன் சொல்லுகிறார். என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அந்த கடுகு விதை அளவு விசுவாசம்தான். இன்றைக்கு அந்த விசுவாசம் கூட நம்மள நிறைய பேருக்கு இல்லை. இன்றைக்கு விசுவாசமற்றதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, நம்மை சுற்றிலும் போராட்டங்கள் நம்மை நெருக்கும் பொழுது, நமக்குள்ளே இருக்கிறதான அந்த விசுவாசம் வைராக்கியம் எங்கே போகுதுன்னு இன்றைக்கி தெரியல. பாருங்கள், ஆபிரகாம் விசுவாசித்தான், ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். மார்த்தாள் மரியாள் விசுவாசித்தாங்க, இறந்து போனதான தம்முடைய தம்பியை மீண்டும் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. கண்ணு தெரியாத குருடன் விசுவாசித்தான், பார்வை பெற்றுக்கொண்டான். வேதத்தில் எத்தனை சம்பவங்கள் இருக்கிறது விசுவாசத்தினாலே ஜெயித்தவர்கள். ஆனாலும் அதையெல்லாம் நம்ம வாசித்தும் கேட்டும் நம்ம இன்னும் விசுவாசம் அடையாமல் இருக்கிறோம். தேவன் மேலே உள்ளதான அந்த விசுவாசத்தை நாம் இன்னும் அதிகமாக வளர்த்து கொண்டே போக வேண்டுமே தவிர, அந்த விசுவாசம் ஒரு நாளும் நம்ம விட்டு குறைந்து போகக்கூடாது. முடியாத ஒரு விஷயத்தையும் சாதிக்க வைக்கக்கூடியது விசுவாசம். இன்றைக்கு ஒரு காரியம் உங்களால் முடியலன்னு நினைக்கிறீங்களா? இதை எப்படி செய்து முடிப்பது, இவ்வளோ பெரிய காரியமாக இருக்குதே. அல்லது இன்றைக்கு இந்த சூழ்நிலை எடுத்துக்கொள்ளுங்களேன், கொரோனா இருக்கிறது, இதிலிருந்து எப்படி விடுபட்டு வெளியே வருவது, இன்றைக்கு நிறைய பேர் இறந்து கொண்டிருக்கிறாங்களே என்று சொல்லி நம்ம தவித்து கொண்டிருக்கிறோமா? அந்த சின்ன விசுவாசம் இருந்தால் போதும், நம்ம முடியாத காரியத்தையும் அந்த விசுவாசத்தினாலே நம்மளால சாத்தியமாக்க முடியும். அந்த விசுவாசத்தை தான் தேவன் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.